யார் இவர்கள், எதற்காக நம்மளை காத்து நிற்கணும்? நம்ம சாமி நம்ம குலதெய்வம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தனக்காக வாழாமல் தன்னுடைய மக்களுக்காக எல்லையை காத்து, குல மக்களை காத்து, தன்னுடைய உயிரை கொடுத்து உயிர் வளர்த்த பெருமக்களே நம்மளுடைய குலதெய்வங்கள் தான். இப்போ யார் இவர்கள் அப்படின்னா, இவங்க யாருக்காக அவதரிச்சிருக்காங்க அப்படின்னா, நாம் நினைப்போம்ல, நமக்கெல்லாம் யாருமே இல்லை, நம்மளை வந்து ஒரு கைதூக்க யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, நமக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நாம் நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அந்த கேள்வி தவறு. நமக்காக நம்ம சாமி இருக்கு. என்ன கொடுக்கும்? நமக்கு நல்ல ஒரு ஒரு பாதையை காட்டும். இப்போ நான் நல்லா இருந்தாதான் என் தெய்வத்தை நான் முழுமையாக நம்பினாதான் என் சாமி இருக்குது, என்னை எப்போனாலும் ஒரு நாள் என்னை காத்து நிற்கும்னு நான் நினச்சாதான் அந்த தெய்வம் இருக்குங்கிறதவே நான் உணர முடியும். அந்த தெய்வத்தை பற்றி நான் நம்பிக்கை இல்லாமல், தெய்வத்தை பற்றி சிந்திக்காமல் இருந்தேன் அப்படின்னா நமக்கு அந்த தெய்வங்கள் உதவாது. இப்போ இன்னைக்கு யார் இவர்கள்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் அவதரித்தது நமக்காக, குல மக்களுக்காக, கும்பு விருத்திக்காக, குல மக்களை காக்க, தீவினைகளிலிருந்து காக்க, குல மக்கள் செய்யும் தொழிலை காக்க, குல மக்களுக்கு வரும் மனதளவு பிரச்சனை, பொருளளவு பிரச்சனை, தொழிலளவு பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்ய காவல் தெய்வங்களா நம்மளை தாய் போல, தந்தை போல, தமையன் போல நம்மளை காத்து நிற்கிறவங்க தான் நம்மளுடைய குலசாமி. அதனால் அவங்க, நாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நாம் போய் நம்ம சாமியை நம்ம கும்பிட்டாலும், வருஷமெல்லாம் நமக்காக ஒரு சக்தி இருக்குன்னா அது நம்மளுடைய குலசாமி தான். இவங்க வர்ற இவங்க எதற்காக நம்மை காக்கணும் அப்படின்னா, தான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது, தான் பட்ட கருமாயம் என் பிள்ளைங்க படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் குல பெண்மணிகள் படக்கூடாது, குழந்தைகள் படக்கூடாது அப்படின்னு அவங்கள காத்து நிற்கணும் அப்படின்னு தெய்வமாக சக்தியாக பிரளயமாக உருவெடுத்து நம்மளை காத்து நின்று வர்றதான் நம்மளுடைய குலசாமி. எல்லா நேரமும் நம்மளை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்க நம்ம சாமியை வருஷத்துக்கு ஒரு தடவை நாம போய் வணங்குறது அழகா சிறப்பா. ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆசைப்படுறேங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து கல்வியிலையும் சரி, தொழிலையும் சரி, நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையும் பெற்று சிறந்து விளங்குறான் அப்படின்னா, அவனுக்கு அவனுடைய குலதெய்வம் இருக்கும். குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ ஏதோ ஒரு சக்தி நின்று அவங்கள காத்துட்டு இருக்கோம். ஒரு 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 பங்காளி இருக்காரு, அந்த பங்காளிக்கு தேவையான அனைத்து சக்திகள்லாம் கல்வியை கொடுக்குது, நல்ல தொழிலை கொடுக்குது, தொழில் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குது. அளவுக்கு மீறிய வருமானம் கொடுக்கும்போது அந்த பங்காளியை வச்சே தன்னுடைய குல மக்களோட கஷ்டங்களை, கருமாயங்களை தீர்க்கிறதுக்கு உதவும் மனப்பான்மையை கொடுக்குது. அதான் நம்ம சாமி. அதோட விளையாட்டு அப்படித்தான் இருக்கான். எவ்வளவோ பெரிய பெரிய குலதெய்வ எல்லையிலலாம் குலதெய்வ கும்புகள்லாம் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, எப்பா இவ்வளோ காலமாக இருந்தோம், நம்ம பங்காளிகள்லாம் ஒன்றும் அந்தளவு ஒத்து வரல, ஆனால் இப்போ எல்லோரும் கைகூடி வர்றாங்கப்பா. அந்த காலத்துலனால இந்த காலத்தில் இருக்க பிள்ளைய ஏதோ அது இருக்கிற காசை போட்டு குலசாமியை ஒரு அக்கறையாக எடுத்து செய்கிறாங்கப்பான்னு அந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சொல், அந்த விளையாட்டு யாரால் வரும்னா குலதெய்வத்தால் தான் வரும். எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குங்க. நாம் படுற கஷ்டத்தை நம்ம சாமி பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதுக்கு ஒரு முடிவு வச்சுருக்கோம். அந்த முடிவு யாரால் எழுதப்படும்னா, அதுவுமே அந்த குலதெய்வத்தால் தான் எழுதப்படும். அதனால் யார் இவர்கள்னு இன்றைக்கி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்காக பிறந்தவர்கள், நமக்காக எத்தனை வினைகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் முன்னின்று காத்து நம்மளை நிழல் போல காப்பவர்கள். கெட்ட நேரம் வருதா, அதை நல்ல நேரமா மாத்தி கொடுக்குறவங்க, நல்ல மனநிலைய, சந்தோஷமான வாழ்க்கைய, குடும்ப விருத்திய, செல்வாக்கியத்தை கொடுக்குறவங்க, கு
குழந்தையே இல்லை, என் வாரிசு விருத்தி ஆகலை அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் குலசாமிட்ட அந்த கோரிக்கையை நம்ம முன்வச்சு நம்மளுடைய உண்மையான பக்தியை நாம் கள்ளம் கபடமில்லாமல் நாலு பேருக்கு உதவும் மனப்பான்மையோடு நம்ம சாமிட்ட நான் நாலு பேருக்கு நான் உதவுறேன், ஆனால் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு என் வாரிசு இல்லை, இந்த காலத்துக்கு அப்புறம் உன்னைய யார் கொண்டு அணைப்பா, என்னை மாதிரி உன்னை யார் இந்த இடத்துல வந்து வணங்குவா அப்படின்னு உரிமையோடு கோவப்பட்டு கோரிக்கை வச்சோம்னா வம்ச விருத்தியை தாராளமாக கொடுக்குங்க நம்ம குலசாமி. கேட்ட உடனே கூப்பிட்ட உடனே வரும், யாருக்கு வரும், முழுமையாக அந்த தெய்வத்தை நம்புகிறவங்களுக்கு. குலதெய்வத்தை வச்சு அரசியல் பண்ணுறது, குலதெய்வத்தை வச்சு ஒரு சிலமான ஆணவங்கள் அதிகாரங்கள் அகங்காரங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது நடக்காது. உண்மையாக பக்தியாக தூய்மையான உள்ளத்தோடு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. எவ்வளவோ பெண்மணிகள்லாம் கலங்குவாங்க குடும்ப பிரச்சனைகளில், பெண்கள் அவங்கெல்லாம் அவங்களுடைய கண்ணீராலேயே அவங்களுடைய கஷ்டங்களை கரைச்சிருவாங்க, அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறது அந்த கண்ணீர். அதுபோன்ற பெண் தெய்வங்களை, பெண்மணிகளை காத்து நிற்கிற பெண் தெய்வங்கள் இருக்குல்ல, பெண்களுக்காகவே அவதரித்த தெய்வங்களுங்க. அதனால தான் தாய், மக, அக்கா, தங்கச்சி. ஒரு சாமி வருதுன்னா என் அக்காவை அழைக்கலையா, என் தங்கச்சியை அழைக்கலையா? எங்கேயுமே ஒரு குலதெய்வ கோவிலை தவிர்த்து வேற எந்த இடத்துலையும் இது போன்ற ஒரு பாசத்தை வெளிப்படுத்தியிருக்க மாட்டோம். ஆனால் குலதெய்வ எல்லைக்கு வரும்போது மனசில் இருக்கிறத மறந்துட்டு அந்த சொந்த பந்தங்களுக்குள்ள ஏக, அதாவது என்ன சொல்கிறேன், எண்ணற்ற ஒரு ஆசை, அளவற்ற ஒரு ஒரு கட்டி பிடித்து ஆற தழுவி என்ன மனசில் இருந்தாலும் அதை மாற்றி நமக்கு அந்த ஒரு பக்குவத்தை அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கும். ஆனால் அதையுமே வந்து தவிர்த்துட்டு நம்மளுடைய ஒரு சில குணங்கள்னால நாம் அவங்ககிட்ட சந்திக்காமல் நம்மளுடைய ஆசாபாசங்களை வெளிப்படுத்தாமல் நமக்குள்ளேயே வச்சு அடைக்கிறோம். அது செய்கிற தவறு நாம், நம்ம தெய்வம் இல்லை. தெய்வம் எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கும் தான். யார் இவர்கள்லாம் நம்மளை ஒன்றிணைக்க வந்த தெய்வங்கள்? குலதெய்வ எல்லையில் தாங்க எல்லா மக்களையும் எல்லா சனங்களையும் பார்க்க முடியும். ஒரு விசேஷம் வைக்கிறேன்னா, நான் தனிப்பட்ட ஒரு விசேஷம் வைக்கிறேன்னா, என்னுடைய கும்பில் இருக்கிற என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் நாங்கள் வரமாட்டாங்க, பார்க்கவும் முடியாது. ஆனால் அந்த குலசாமி எல்லையில் திருவிழா இருக்குது அப்படின்னா என்னுடைய அந்த கும்பில் இருக்க அந்த 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 உறவு, அந்த அந்த குடும்பத்தில் இருக்க அனைத்து சொந்தங்களும் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு தாய் பெற்ற பிள்ளை, ஒரு வீடு, நம்ம வீடுங்கிற மாதிரி வந்து அங்கே போவாங்க. அப்போ அந்த எல்லை வந்து சக்தியான எல்லை. அதனால தான் சொல்கிறேன், யார் இவர்கள்லாம் நம்மை ஒன்றிணைக்க வந்த தெய்வங்கள், அதான் நம்மளுடைய குலசாமி. ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு அம்மா இருக்குது அந்த காலத்தில், அந்த காலத்தில் அந்த அம்மா வந்து அவங்களுக்கு குலதெய்வமாக அவதரித்த கதை. அந்த அம்மாவுக்கு அந்த காலத்துலலாம் அவங்களுக்கு குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், 10 பிள்ளை, 11 பிள்ளை, 8 பிள்ளை, 7 பிள்ளைன்னு இருப்பாங்க. அப்போ அவருடைய அவர் கணவர் வந்து தவறுறாரு, அவங்களுக்கு சரியான வருமானம் இல்லை. அந்த ஒரு மனுஷி, ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு அவங்கள கரை சேர்க்குது, பிள்ளைகளை கட்டி கொடுக்குது. அப்போ அந்த அம்மா பட்ட வேதனை இருக்குல்ல, அந்த அம்மா பட்ட வலி இருக்குல்ல, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, என் பிள்ளைகளுக்கு எனக்கு நடந்தது என் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல சாமி போல் அந்த தாய் நின்று எல்லாத்தையும் காத்து நின்றுச்சுல, அதாங்க சாமி. அது போன்ற சக்திகள் தான் உருவெடுத்து குலதெய்வமாக நிற்கிறது. அந்த அம்மா இறந்த காலம், அந்த அம்மா காலம் தவறுனால அந்த அம்மா கொடுத்த அந்த அன்பு, அந்த பக்தி, அந்த கருணை எல்லாமே அந்த இடத்துல ஒரு சக்தியாக உருவெடுத்து அதுக்கப்புறம் வர்ற அந்த மக்களை தொடர்ந்து காத்துக்கிட்டே வரும். ஏன் அப்படின்னா, நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த ஆக சிறந்த அந்த எண்ணம் தாங்க நம்மளுடைய குலசாமி. அதனால் குலசாமி கோவிலுக்கு போகணும்னா துடிக்கணுங்க. எப்படா நம்ம சாமியை போய் நம்ம பார்ப்போம், நம்மளால் முடிஞ்சதை செய்வோம்னு துடிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளை எல்லா நேரமும் கண்ணு கூட நாம் கண்ணை இமைச்சு தாங்க நம்மளுடைய நம்மளுடைய அந்த உடல், நம்மளுடைய நம்ம நகர்வு இருக்கும். கண் இமைக்காமல் ஒவ்வொரு நொடியும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற சாமி தான் நம்ம குலசாமி. காரணம், நமக்கு ஒரு சரியான ஒரு வளமான ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு அப்பேற்பட்ட தெய்வங்கள் தான் நம்மளுடைய குலதெய்வங்கள். அதனால் இந்த பதிவின் மூலியமாக என்ன சொல்கிறேன், ஆசைப்பட்றேன் அப்படின்னா, யாரை நம்புறீங்களோ இல்லையோ உங்கள் குலசாமியை முழுசாக நம்புங்க. நீங்கள் நம்புனா தான் அவங்க உங்கள் கண்ணுக்கே தெரிவாங்க. நீங்கள் நம்பலை, குலசாமி இல்லை, நான் கஷ்டப்பட்டேன், என் கூட வந்து நிற்கலை, என்னைய காக்கலை, எனக்கு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு, காரணம் நீங்கள் நம்பாமல் இருந்திருப்பீங்க. நீங்கள் நம்பி
நான் என் ஜாமியை நான் முழுசாக நம்பினேன், ஆனால் என்னை அது கை கொடுக்கலன்னு சொன்ன ஒரு ஆள் நான் இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை. நாம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான நம்பிக்கை வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய குலதெய்வத்தை நெருங்க முடியும், அந்த குலதெய்வம் நம்மளை காக்கும். இது சத்தியம், இது உண்மையான சத்தியம். அதனால் கண்ணை மூடிக்கிட்டு குலசாமியை நம்புங்க, முடிஞ்சதை செய்யுங்க, முடிஞ்ச அளவு அந்த எல்லைக்கு போங்க, உங்களால் முடிஞ்ச ஒத்த ரூபா காணிக்க போடுங்க. ஏதாவது ஒரு தேங்காய் வாழைப்பழத்தை அபிஷேகம் பண்ணி உங்கள் கையால் அந்த எல்லையில் இருக்க அந்த மண்ணை தொட்டு எனக்காக நீ இருக்க, உன்னை பார்க்க நான் வந்திருக்கேங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை குலதெய்வத்துக்கு கொடுக்கும்போது அந்த குலதெய்வத்தோட சக்தி 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்காக உயரம். ஏன் அப்படின்னா, நான் யாருக்காக இருக்கணும், என் பிள்ளை என்னை பார்க்க வந்துருச்சுடா, என்னை துடிகுண்டு என்னை வணங்குதுடா அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய சக்தி அதிகமாகும். இப்போ ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அவனுக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்லி சொல்லும்போது அவனுடைய அந்த மனதைரியம் அதிகமாகும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்மளுடைய தெய்வ சக்தி அதிகமாகிறது நம்மளுடைய குலமக்க கையில் தான் இருக்குதுன்னு சொல்ல வரேன். இக்கணத்தில் என்னுடைய குலதெய்வம் மற்றும் அன்பர்களோட குலதெய்வத்தை பரிபூரணமாக வணங்குறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.